அஞ்சாதே படத்திற்கு பிறகு சாலை ஓரம் என்ற படத்தில் மீண்டும் வில்லனாக நடிக்கிறார் பாண்டியராஜன். இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது நாயகி வாந்தி எடுத்து அவதிப்பட்டார். இயக்குனர் பி வாசுவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த கே மூர்த்தி கண்ணன் திரைக்கதை எழுதி இயக்கி வரும் படம் சாலை ஓரம். படத்தில் ராஜ் கதாநாயகனாகவும் செரினா கதாநாயகியாகவும் அறிமுகமாகிறார்கள். சிங்கம் புலி, முத்துக்காளை, லொல்லுசபா மனோகர், வாய்ஸ் ராஜன் ஆகியோரும் இப்படத்தில் நடித்துள்ளனர். துப்புரவு தொழிலாளிக்கும் மருத்துவத்திற்கு படிக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் தான் படத்தின் கதை. இதை மையமாக வைத்து இப்படம் உருவாகி வருகிறது. படத்தின் அறிமுக பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் மூர்த்தி கண்ணன் கூறுகையில், சாலை ஓரம் படத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்க்கையை படம் பிடித்துள்ளோம். குப்பை லாரி முன்னே போனால் நம் மூக்கை பிடிக்கிறோம். நாங்கள் குப்பைகள் இருக்கும் குப்பை கிடங்கில் 10 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். இந்த இடத்தில் படக்குழுவினர் மற்றும் நடிகர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தனர். படப்பிடிப்பின் போது நடிகை செரினாவிற்கு வாந்தி வந்துவிட்டது. தொடர்ந்து அவரால் அங்கு இருக்க முடியவில்லை. பின்னர் டாக்டரை வரவழைத்த சிகிச்சைக்கு பின் மீண்டும் குப்பை கிடங்கில் நடித்தார். சிங்கம் புலிக்கு இந்த குப்பை கிடங்கில் மேல் நின்று நடனம் ஆடுவது போல் காட்சி அமைத்தோம். அதை அவர் மிகவும் கஷ்டப்பட்டு சிறப்பாக நடித்தார் என்று கூறியுள்ளார் இயக்குனர்.